டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது உங்களுடைய அபிமான இசை நிகழ்ச்சி பா. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம பல கலைஞர்களை சந்திச்சுட்டு வரோம். இசை கலைஞர்கள்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய இசை அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்துகிட்டு தான் இருக்கு. அது போல இன்றைய தினம் நாம சந்திக்க போறது மிருதங்க வித்வான் விளங்குடி திரு வி சிவகுமார் அவர்கள். வணக்கம் சார். சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய இசை பயணத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்போ நிகழ்ச்சிய உங்களுடைய வாசிப்பு மூலமா துவக்கி வைக்கணும். கண்டிப்பா. பாடுறவா அதுக்கப்புறம் மிருதங்க வித்வான்ஸ் எங்கள் விலங்குடைய வில்லேஜில். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ராதா கல்யாணம் நடக்கும்போது நாங்கள் போய் கேட்குறது உண்டு. ஒவ்வொரு மிருதங்க வித்வான் வாசிக்கும் போது பின்னாடி உட்காந்து பார்ப்பேன், அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் கேட்க கேட்க எனக்கு ஒரு நாலாவது அஞ்சாவது வயசுலேருந்தே நானாக வாசிக்கக்கூடிய எனக்கு ஒரு திறமை வந்தது. அங்கே வித்வான்கள் வாசிப்பாங்க, மெயின் பாட்டுக்கெல்லாம் வாசிட்டு கடைசியில் நான் கொஞ்சம் கேட்பேன், எனக்கு கொஞ்சம் மிருதங்க வாசிக்க கொடுங்கன்ட்டு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ இந்த நாமாவளி அதுக்கெல்லாம் நான் வாசிப்பேன். அப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்தமாரி அங்கே வந்துட்டுருக்கும்போது ஒரு விகடம் சந்தானம்னு சொல்லிட்டு ஒரு எங்கள் அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த பையனுக்கு மிருதங்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒன் ஃபைன் மார்னிங் அந்த ராதா கல்யாணத்து அன்னைக்கு. அப்போது வந்து அந்த வருஷம் ஸ்ரீரங்க ராஜபுரம் ஜெயராமன் சொல்லிட்டு மிருதங்க வாசிக்கிறதுக்கு வந்திருந்தார் மிருதங்க வித்வான். அவர் யாருன்னா கும்பகோணம் ராஜப்பாயர், அவரோட சீனியர் மோஸ்ட் டிசைபிள். அவர் கும்பகோணத்தில் இருந்துட்டு இருந்தார், கும்பகோணத்துலேருந்து எங்கள் ஊருக்கு வந்தார் இந்த வாசிக்கிறதுக்கு. அப்போது இந்த ராதா கல்யாணத்து அன்னைக்கு இந்த விகடம் சந்தானம்ங்கிறவர் இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய விழா மாதிரி ஆயிடுத்து அன்றைக்கி ஆரம்பிச்சது மிருதங்கம். ஸோ அதுலேருந்து இந்த ஸ்ரீரங்க ராஜபுரம் ஜெயராமன் சார் வந்து கும்பகோணத்துலேருந்து வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு வந்து சாட்டர்டே வருவார், சண்டே தங்குவார், கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டுப்பார். எனக்கு வந்து ஏழு வயசில் ஆரம்பம். ஸோ ஏழு வயசில் ஆரம்பிச்சது உங்களுடைய இந்த பயணம். ஆரம்பத்தில் நீங்கள் இதை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்திருக்கும். பட் போக போக இதில் வந்து ஆர்வம் அதிகமானதுக்கு காரணம் என்ன? நான் இந்த நாமசங்கீர்த்தனத்துக்கு நிறையா எங்கள் ஊரில் வாசிப்பேன், பக்கத்தில் உள்ள வில்லேஜஸ்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ எங்கள் அப்பா ஒரு பாகவதர். ஸோ எங்கள் அப்பா பாகவதருங்கிறதுனால அவருக்கு வீட்டில் மிருதங்கம் பாட்டு பாடி நான் வாசிக்க வைப்பார். ஸோ அதில் எனக்கு ஆர்வம் வந்தாச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மேடை ஏறினது, நீங்கள் இந்த நாம சங்கீர்த்தனங்கள் வாசிக்கிறதே ஒரு மேடை கச்சேரியாக இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள். நாம சங்கீர்த்தனம் வாசிக்கிறதுங்கிறது அப்சல்யூட்லி அவளுக்கு திடீர்னு ஒரு ஸ்லோவாக ஒரு பாடுவாங்க, திடீர்னு ஒரு ஃபாஸ்ட்டாக பாடுவாங்க. அப்போ ஸோ அதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா நம்ம அனுபவித்து வாசிக்கலாம். நான் பகவான் ஆன்மீகமாக இருக்கும் அதில் வாசிக்கும் போது, அது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போல்லாம் வந்து முன்னாடி கொஞ்சம் நம்ம எப்படி வேணாலும் வாசிக்கலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, சின்ன பையன் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் எல்லாத்துலேயுமே அதுவும் ஒரு சங்கீதம் பர்ஃபெக்ஷனுக்கு வந்தாச்சு. நாம சங்கீர்த்தனம் இஸ் ஆல்சோ எ கான்சர்ட், ஸ்டேஜ் கான்சர்ட் லைக் தட். ஓகே. ஸோ எல்லாமே நல்லா பாடக்கூடியவங்க,
ஸோ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வாசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சும்மா பஜனைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க முடியாது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டுங்கிறது வந்து, நான் அப்போது வந்து இந்த ரேடியோவிலலாம் அந்த மேலப்புறம் சிவராம் சார், எனக்கு அவரது ரொம்ப பிடிக்கும். அவரது வந்து தனியாக வர்த்தனம் ஒரு 2 மணிக்கு ஈவினிங் 4-5 மணிக்கு இதெல்லாம் போட்டாங்கனாக்கா எங்கள் வீட்டில் ரேடியோ லாட்டை கூட ஒரு அடுத்த வீட்டில் போயிட்டு நான் மிருதங்கத்தை போய் கேட்பேன். பேப்பரில் கட் அவுட் வரும், அவர் இன்றைக்கி ஒரு 7 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணார், 10 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணார் உமையாளபுரம் சிவராமன் சார். ஸோ அப்போ வந்து நானும் வாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எங்கள் அம்மாவை வந்து என்னை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் ஆகும், 2 ஹவர்ஸ். இன்னும் வாத்தியார் வந்து சொல்லிக் கொடுக்குறதே ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு, அதுவும் ஒரு லெசனே ஒரு 3 ஹவர்ஸ் சொல்லிக் கொடுப்பார். அந்தமாரி குரு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஸோ உங்களுடைய அந்த ஆரம்ப கால பயணம் இந்த மாதிரி அமைஞ்சது. அண்ட் முதல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய எந்த வயசில் நடந்தது? நினைவில்லை, பட் நான் கற்றுக்க ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்துலேருந்தே பட்டீஸ்வரங்கிற கோயிலில் வீணைக்கு வாசிச்சுருக்கேன். அங்கே வந்து உடையாளூர் ராஜகோபால சர்மா அப்படிங்கிறவர் வந்து பெரிய சங்கீத வித்வான், கதா காலட்சேபம் பண்ணவர், அவர் கச்சேரி பண்ணியிருக்கார். அதில் வந்து நான் மிருதங்கம், அங்கே ஒரு தவில், அது எல்லாமே ரொம்ப சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். தென் அங்கே எனக்கு ஸ்ரீரங்க ராஜபுரம் ஜெயராமன் சார் வந்து ஃபஸ்ட்டு குரு. அதுக்கப்புறம் கும்பகோணம் ராஜப்பையர். ஸ்ரீரங்க ராஜபுரம் ஜெயராமன் சார் வந்து ஒரு 3 வருஷம் எனக்கு அங்கே கற்றுக் கொடுத்துட்டு அவர் திருப்பி மெட்ராஸ்க்கு அவர் வாத்தியாரோடு வந்துட்டார். அந்த பீரியடில் நான் வந்து அப்போது 7th or 8th. அப்போது வந்து ஐயம்பேட்டை லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவரை எனக்கு பாடுறதுக்கு, பாட்டுக்கு பாடி அவன் ட்ரைனிங் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு ஜெயராமன் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் வந்து எனக்கு வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தார். ஸோ அவரோட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கும்பகோணத்தில் ஏதோ ஒரு எந்த இடம் தெரியல, பட்டீஸ்வரம் கோயில் ஐ திங்க் ஸோ, அது கூட திருடமுத்தூர் ராயர்னு சொல்லிட்டு வயலின், லக்ஷ்மி நாராயணன் பாட்டு, நான் மிருதங்கம், அதை வாசிச்சிருக்கேன். நைஸ் சார், இன்னும் தொடர்ந்து நாம நிறைய பேசலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியில ஒரு வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு பா இசை நிகழ்ச்சியில நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிறது மிருதங்க கலைஞர் விளங்குடி திரு வி சிவகுமார் அவர்களை. நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுடைய இன்னொரு குரு, அவரை பத்தி சொல்றதா சொல்லுங்க சார். நான் முதல்ல கும்பகோணத்துல வந்து ஸ்ரீரங்க ராஜபுரம் ஜெயராமன் சார் வந்து சொல்லி கொடுத்தாரு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் இங்க வந்து அங்க 10th படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு +1 +2 கம் டு சென்னை. ஓகே. அப்போது வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து தங்கி படிச்சுட்டுருந்தேன். அப்போ +1 ஃபுல்லாக 11th படிக்கும்போது என்னால் மிருதங்கத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 12th படிக்கும்போது நான் என்ன பண்ணலாம், மிருதங்கத்துக்கு மெட்ராஸ்க்கு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாத்தியார்கிட்ட கேட்டேன், ஸ்ரீரங்க ராஜபுரம் ஜெயராமன் சார்கிட்ட. அவர் வந்து நீ இப்போ வந்து கும்பகோணம் ராஜப்பையர், நம்ம என்னோடய குரு, அவர் கூட நீ வந்து சேர்ந்துட்டுரு அப்படின்னார். அப்படியா பரவாயில்லையா அப்படின்னு, கண்டிப்பாக நீ அவர்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும், நீ அவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டு அப்படின்னார். நான் உடனே போய் பார்த்தேன், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ நான் வாசிக்கிறதுக்கு சொல்லி சொன்னார், நீ என்னன்னா வாசிச்சுருக்கே இன்னும் என்ன நீ கற்றுக்கணும் அப்படின்னா, இல்லை நான் இனிமேல் தான் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னேன். உங்கள்கிட்ட கற்றுக்கணும் வந்து அப்படின்னு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகான சபாவில் கிளாஸஸ் நடந்துட்டுருந்தது. அப்போ வந்து அதாவது நான் வந்து ஒரு 5 மணிக்கு அங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவார், ஒரு 6 மணிக்கு அங்கே போய் உட்காருவேன். நிறைய பேர் ஒரு 50-60 பேர் அங்கே கிளாஸில் இருப்பாங்க. ஓகே. சின்ன ரூம். நான் ஒரு 8 மணிக்கு என்ன கூப்பிட்டு நான் 5, 6, 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருவேன். 8 மணிக்கு கூப்பிட்டு நீ வாசிச்சுடுறியா அப்படின்னு கேட்பார். இல்லை சார் நான் அப்புறமா வாசிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இது தோணும், முன்னாடியே வந்துட்டானே இன்னொத்த நேரம் வெயிட் பண்ணுறானே வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு இல்லைப்பா நீ வாசிக்கிறியா இருக்கியா அப்படின்னு கேட்பார். இல்லை சார் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு. கடைசியில் அதுக்கப்புறமா ஒரு 4 சீனியர்ஸ் நாங்கள் அதுமாரி கொஞ்ச நாள் கொஞ்சம் லேட்டர் ஒரு 1 இயர் 2 இயர் ஆனவுடனே ஒரு சீனியர் 4-5 பேர் சேர்ந்தது, எங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு 4 பேருமா சேர்ந்து ஏதாவது ஒன்று வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு 9:30 ஆகிடும், ஏதாவது புதுசாக சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிப்போம். அன்றைக்கி வந்து ஒரு 4 பேருமா சேர்ந்து ஒரு தாளம் வாசிச்சிடுவோம். அப்போ வந்து எனக்கு அவரோட அந்த அவர் என்ன எப்படி என்ன பொறுமையாக யாராக இருக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படிங்கிறதுலாம் ஐ அப்சர்வ் லாட் ஃப்ரம் ஹிம். எனக்கு நன்னா எந்த அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இதெல்லாம் என்னால் பிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லிக் கொடுப்பார். ரொம்ப பொறுமையான குரு, வந்துட்டே இருக்கும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க நினச்சிட்டு எதாலும் புதுசாக சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பார். இப்போ அவர் இல்லை, அதுங்க ரொம்ப வருத்தம் எங்கள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பயணம் போயிட்டுருக்க, நீங்கள் பல பெரிய ஆர்டிஸ்ட்க்கும் வாசிச்சிருப்பீங்க இந்த உங்களுடைய இந்த ஜேர்னியில். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து
நான் ஆல்டி ரேடியோவில் கிரேட் பி ஹை பி இப்போ பி ஹையில் இருக்கேன். அதனால் ஒரு நிறையா ரேடியோவில் நிறைய வேறு வேறு ஆர்டிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மோகன் சந்தானம், அதுக்கப்புறம் ஸ்ரீராம், நிறையா பேருக்கு வாசிச்சிருக்கு. சீதாலட்சுமி மேடம், ஓகே. அதுக்கப்புறம் இந்த மேடை கச்சேரியில் எனக்கு பாம்பே சிஸ்டர்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அவளை தான் சொல்லணும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டாட்டா பானுமதி அவங்களுக்கு முதல்ல வாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாபநாசம் குஞ்சுமணி பாகோதர்னு, அவர் வந்து ஒரு பெரிய பாகோதர். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கீர்த்தனைகள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அதில் ஒரு பஞ்சரத்ன கீர்த்தனை அப்படியும் பாடுவார். அவர் கூட நிறையா வாசித்து அவர்கிட்டேருந்து கிடச்ச அனுபவம் வந்து எனக்கு அடக்கமாக வாசிக்கணும், காமாக வாசிக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வாசிக்கணும், இதெல்லாம் நிறையா கற்றுக் கொடுத்தார். 10 மணி நேரம் வாசிட்டு இருந்தாலும் அப்படியே வாசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் வெயிட்டாக அடித்து வாசிப்பேன். அவருக்கு போனதுலேருந்து கொஞ்சம் அடக்கமாக வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எம்எஸ் ஜெயக்குமார்னு ஒருத்தர் வயலின், வயலினில் நிறையா இப்போ அவர் கூட கச்சேரி வாசிச்சிருக்கேன். அவர் கேரளாவில் இருக்கார், இப்போ இங்கே இல்லை. கத்ரி கோபால்நாத் சார், அவருக்கு வாசிக்கக்கூடிய பாக்கியம் ஒரு 2 கச்சேரி எனக்கு கிடச்சிது. அவருக்கு வாசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தேன்னாக்கா நிறையா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், ரா ஹேண்டாக போய் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யார் யார் எப்படி வாசிக்கிறாங்க, என்னென்ன மாதிரி அவர் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கச்சேரி சபால கச்சேரி நடந்தது. அந்தமாரி வேறு வேறு 2 இடத்துல நடக்கும்போது அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவருக்கு உட்காந்து வாசித்தேன். இட் வாஸ் வெரி சக்ஸஸ், ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஓகே. அதுக்கப்புறம் 2nd கச்சேரி வாசித்தேன். ஸோ உங்களுடைய இந்த இதில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி, அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் த குட் ஃப்ரம் எவ்ரிபடி இல்லையா. ஸோ அது வந்து உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நமக்கு வந்து ஒரு வழி இருக்கு அப்படின்னாலும் மற்றதில் இருக்கக்கூடிய குட் திங்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு நாம வந்து வாசிக்கும் பொழுது தட் டெஃபினெட்லி பிகம்ஸ் அ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து டீச்சிங்கில் எந்த அளவுக்கு பேஷன் இருக்கு? எனக்கு டீச்சிங் ரொம்ப நாளாகவே பேஷன். நான் 8th படிக்கும் போதுலேருந்தே ஐ ஸ்டார்டட் டீச்சிங் அட் வில்லேஜ் இட் செல்ஃப். ஒரு பையனுக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜ், அந்த போய்ட்டு நான் சைக்கிள் எடுத்துன்னு போய் கற்றுக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சென்னைக்கு வந்துவிட்டு +1 +2 முடித்ததும் நான் ஸ்டார்டட் டீச்சிங். என்னோடய அப்பா அம்மா எல்லோரும் கும்பகோணத்தில் இருந்தாங்க. என்னோடய அப்பா ரொம்ப சப்போர்ட், அதுக்கு என்னோடய அப்பாவால் தான் அம்மாவால் தான் நான் வாசிச்சுட்டுருக்கேன். அப்போது இங்கே சென்னை வந்தவுடனே நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். நான் பிகாம் முடித்தேன். பிகாம் முடித்த உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போலேருந்தே ஒரு 2-3 பையனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வீட்டில் இருந்தேன். ஓகே, இன்னும் தொடர்ந்து அதை பற்றி பேசலாம் சார். இப்போ எங்களுக்காக ஒரு பீஸ். Thank you.
பகிர்ந்த நடையில இந்த கோர்வே ரொம்ப அழகா இருந்தது சார். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. இன்னும் தொடர்ந்து நாம பேசலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு பா இசை நிகழ்ச்சியில மிருதங்க கலைஞர் விளங்குடி திரு வி சிவகுமார் அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஸோ உங்களுடைய மியூசிக் ஸ்கூல் அதை பத்தி சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில ஐ ஸ்டார்டட் மை கரியர். தட் இஸ் 1996 ஐ ஜாயின்ட் இன் ரானே மெட்ராஸ். ஐ வாஸ் அ பிளான்ட் ஃபினான்ஸ் ஹெட். தென் ஃபென்னர் இண்டியாவில் ஐ வாஸ் ஒர்க் அஸ் அ பிளான்ட் ஃபினான்ஸ் ஹெட். ஐ ரிசைன்ட் மை ஜாப் 2009 ஆஃபீஸை குவிட் பண்ணிட்டு நான் ப்ரொஃபஷனாக மிருதங்கம் ஆரம்பிக்கிறேன்னு டிசைட் பண்ணினதுனால நான் ஒரு மிருதங்கம் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். நம்ம தெரிஞ்சின்றதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். முன்னாடி எங்கள் வாத்தியார் இருந்துருந்தார், பெரிய ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை. அப்போ அந்த வேலையை நம்ம பண்ணுவோம். என்ன சொல்லிக் கொடுத்தது அப்படியே எங்கள் வாத்தியாரோட பாணி அப்படியே குறைஞ்சி போயிடக்கூடாது. இருந்தாலும் கும்பகோணம் ராஜப்பையரோட பையன் சீனியர் மோஸ்ட் மிருதங்க ஆர்டிஸ்ட் கேஆர் கணேஷ் அவர் சொல்லிக் கொடுத்துட்டுருக்கார். அவரை நிறையா வாசிச்சுட்டுருக்கார். அதனால் நானும் சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவர் ஓகே பண்ணு அப்படின்னார். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னுங்கிறதுக்கு ஒரு சிலபஸ் போட்டுன்னு ஒரு ஆல்டி ரேடியோவில் கிரேடுக்கு அப்ளை பண்ண போனால் என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு ஒரு சிலபஸ் கிரியேட் பண்ணி அதை அவர்கிட்ட கொண்டு காமிச்சேன். அவர் ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ரீமுஷ்ணா ராஜாராவ் சார்ட்டையும் கொண்டு காமிச்சேன். அவரும் இதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி நீ ஆரம்பே அப்படின்னு சொன்னார். ஸோ குரு குகல் ஐயான்னு சொல்லிட்டு ஸ்ரீமுஷ்ணா ராஜாராவ் சார் நேம் செலக்ட் பண்ணி அவரே வந்து ஒரு நாளைக்கு ஆரம்பித்து கொடுத்தார். அதுலேருந்து 7-9 பையனுக்கு ஆரம்பிச்சது. இப்போ வந்து எங்கிட்ட ஒரு என்னோடய ஐ மெயின்டைனிங் எ ரெஜிஸ்டர் இல்லை ஒரு 120-130 ஸ்டூடெண்ட்டு தெர் வில் பி வரும் போகும். இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக 70 ஸ்டூடெண்ட் இருக்குது. ஓகே, தட்ஸ் கிரேட் சார். அது வந்து கண்டிப்பாக ரொம்ப பேஷனாக இருந்தால் தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அண்ட் இதுக்கு உங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கள பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒய்ஃப் பையன் ரெண்டு பையன் பெரிய பையன் வந்து வயலின் ஆர்டிஸ்ட் சின்ன பையன் மிருதங்கம் அவன் என்னை பார்த்து பார்த்து வாசிச்சுட்டு இருக்கான். இஸ் ஃபாலோயர் ஆஃப் மேலப்புறம் சிவராமன் சார். ஓகே, அப்படியே அவரை கேட்டு கேட்டு நிறையா வாசிப்பான். ஸோ இதனால் பசங்க வாசிக்கிறாங்க, நான் மிருதங்க வாசிக்கிறதுனால ஒய்ஃப் இவந்தோ அவங்க மியூசிக் தெரியாட்டாலும் மியூசிக் வர வர அவங்க தெரிஞ்சுட்டு பசங்க வாசிக்க சொல்கிறதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு அதனால என் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வேலையை விட்டுட்டு இதுக்கு மிருதங்கத்துக்கு ப்ரொஃபஷனாக ஃபுல்லாக வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. தட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களை பற்றி இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிட்டது. இப்போது நிகழ்ச்சி நிறைவாக எங்களுக்கு ஒரு பீஸ். Thank you.
தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுடைய ஸ்கூல், உங்களுடைய மிருதங்க பள்ளிக்கும் சரி, உங்களுடைய கரியருக்கும் சரி, இன்னமும் ரொம்பவே கிராண்டா எல்லாமே அமையணும். நன்றி சார். நன்றி.